நிகழ்ச்சிகளுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் பிகின். திருச்சியிலிருந்து ஷார்ஜாவுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. 2 மணி நேரத்திற்கும் மேலாக வானில் வட்டமடித்த விமானம். திருச்சி விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானம். 2 மணி நேரத்திற்கு பிறகு சாதுரியமாக விமானத்தை தரையிறக்கிய விமானிகள். திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைகளில் 23 முறை வட்டமடித்த விமானம். வானில் நீண்ட நேரம் சுற்றிய விமானத்தை மிரட்சியுடன் பார்த்த கிராம மக்கள். வானில் வட்டமடித்த விமானத்தால் சினிமா பாணியில் பரபரப்புக்கு உள்ளான திருச்சி விமான நிலையம். தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸுகள், தீயணைப்பு வாகனங்கள். திருச்சியில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி உரிய உத்தரவுகளை வழங்கியதாக சமூக வலைதளத்தில் பதிவு. விமானத்தில் இருந்த பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சமூக வலைதளத்தில் பதிவு. ஒன்றரை மணி நேரமாக என்ன நடந்தது என்னவென்றே தெரியவில்லை. தொழில்நுட்ப கோளாறு குறித்து தங்களிடம் எதுவும் கூறப்படவில்லை என பயணிகள் புதிய தலைமுறைக்கு பேட்டி. நாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலானது எங்களுக்கு சரியா தெரியல. ஏதோ சம்திங் மழை பெய்றதுனால கிளைமேட் சரியில்லாதனால அங்கே கொஞ்சம் லேண்டா கொஞ்சம் லேட் ஆகுது நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 1.5 டைம் மேல போகும்போது கொஞ்சம் பயம் உண்டானுச்சு. சார்ஜால போய் லேண்டா போகணும் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. லாஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துல தான் ஒரு பதட்டமே எல்லாருக்கும் ஒரு உண்டானது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி பயங்கர தீ விபத்து. சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழை தொடரும். சென்னைக்கு வரும் 15ஆம் தேதி ஆரஞ்சு எச்சரிக்கை. வரும் 15ஆம் தேதி அதிகனமழை எச்சரிக்கை எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவு. சென்னை பெசன் நகர் மின்மயானத்தில் முரசொலி செல்வம் உடல் தகனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர், அமைச்சர்கள், கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் இறுதி அஞ்சலி. போர்க்களங்களில் இருந்து எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது. 19வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. ஜப்பானை சேர்ந்த நிஹோன் ஹிடாங்கியோ என்ற அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. அணு ஆயுதமில்லா உலகை உருவாக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்காக அங்கீகாரம். டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவராக நோயல் டாடா நியமனம். ரத்தன் டாடா மறைந்த நிலையில் புதிய தலைவர் ஒருமனதாக தேர்வு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு தங்கத்தின் விலை உயர்வு.
சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 56,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை செல்ஸ் ஆடைகளுடன்.